சாமி, திருச்சியிலேருந்து செங்கனூருக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடைச்சிங்க சாமி. நீங்கள் டைரக்ட் ட்ரெயினில் போகிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் திருச்சியிலேருந்து மதுரை வந்துருக்கேன். மதுரையிலேருந்து செங்கனூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது சாமி. ஈவினிங் 4:05 ஒரு ட்ரெயின் இருக்குது. 10:18 ட்ராவல். 2SSL 3A 2A 1A அவைலபிள் இல்லை. அவைலபிள் இருந்ததுனால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் திருச்சியில் இருக்கிறவங்க ட்ரெயினில் போனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மதுரையை வந்துட்டு மதுரை டு செங்கனூர் டைரக்ட் ட்ரெயினை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சாமி. அதோட ப்ரைஸ் அதோட டைமிங் சாமி. அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பஸ்ஸு கேட்டிங்க. மதுரையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கான பஸ் தான் சாமி இருக்குது. மதுரையிலேருந்து செங்கனூர் பத்தனஞ்சிரா குமுடி இந்த மூணு ஊருக்கும் டைரக்ட் பஸ் இல்லை. நீங்கள் மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் போயிட்டு திருவனந்தபுரம் டு நிலக்கல் அந்த பஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா மதுரை இந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க சாமி. 11:55 அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிள் இருக்கா. 323 ரூபா அந்த டிக்கெட் வேணாம்னு புக் பண்ணிக்கோங்க. இது வந்து மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறவங்களுக்கு 18:18 கவர்மெண்ட் பஸ் அண்ட் ஆர்டினரி பஸ் சாமி. அகைன் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிறாங்க. நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா செங்கனூர் 15 டாக்கு முடி இந்த மூணு ஊருக்கும் திருச்சியிலேருந்து டைரக்ட் பஸ் இல்லை சாமி. நீங்கள் திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போயிட்டு திருவனந்தபுரம் டு நெல்லுக்கல் இந்த ரூட் தான் சாமி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது சாமி. 457 ரூபா ஆர்டினரி பஸ்ஸும் இருக்குது சாமி. அதோட ப்ரைஸ் வேணா இருக்க வேணாம் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா வரும்போது ராமேஸ்வரம் வந்துட்டோம் சாமி. ராமேஸ்வரத்தில் எல்லா இடமும் காலியாக தான் இருக்கும். எல்லா இடமும் அலோவ் பண்ணுறாங்க. 21 கிணல் அங்கே மட்டும் அலோவ் பண்ணலை, குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. மீதி எல்லா இடமும் காலியாக இருக்குது, கூட்டம் காலியாக இருக்குது. மதுரை ரூட்டில் ராமேஸ்வரம் வாங்க சாமி. இல்லை நீங்கள் போகிற ஐடியா இருந்தாலும் ராமேஸ்வரம் மதுரை ரூட் சூஸ் பண்ணிக்கோங்க. மதுரை ரூட் அகைன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போகிற பார்த்தீங்கன்னா 13 பஸ் இருக்கா கேட்கணும் சாமி. ஏன்னா புக் எல்லா டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. பஸ் அந்த டிக்கெட் அவைலபிள் இருந்தால் நீங்கள் 13 பஸ்ஸே புக் பண்ணிக்கோங்க. அப்படி பஸ் அந்த பஸ் கிடைக்கலனா நீங்கள் திருவனந்தபுரம் பஸ் புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனி வர ஐடியா இருந்ததுனா நீங்கள் செங்கனூர்லேருந்து பழனிக்கு ஒன்றும் பஸ் விடல சாமி. நீங்கள் பழனி வர ஐடியா இருந்ததுன்னா திருவனந்தபுரத்துலேருந்து பழனிக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. அந்த அப்படி இல்லைனா நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து மதுரையை வந்துட்டு மதுரையிலேருந்து பழனிக்கு டைரக்ட் பஸ் இருக்குது சாமி. அது பார்த்துக்கோங்க. அதில் பஸ் திருவனந்தபுரம் டு பழனி பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 3:00 ஒரு பஸ் இருக்குது. 442 ரூபா அகைன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கான கவர்மெண்ட் பஸ் சாமி. எல்லா டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. எதுக்கும் நீங்கள் புக் பண்ணது மாதிரி கேட்டுக்கோங்க. கவர்மெண்ட் பஸ் இருந்ததுனால் அது வேணால் புக் பண்ணிக்கோங்க. 790 ரூபா தான் ஆர்டினரி பஸ். ஆர்டினரி பஸ் ப்ரைஸ் எதுவுமே சேஞ்சாலும் அதே ப்ரைஸாக சாமி இருக்குது. ஜனவரி 18 சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ஆர்டினரி பஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சென்னையிலேருந்து செங்கனூருக்கு டைரக்ட் ட்ரெயின். இதுவும் ப்ரைஸ் எதுவுமே சேஞ்சாலும் 2SSL 3A 2A 1A ப்ரைஸ் நம்ம நேற்று பார்த்து அதே ப்ரைஸ் தான். 320 ட்ரெயின். அடுத்தது 745 ட்ரெயின். இதுவும் ப்ரைஸ் சேஞ்சாலும் அப்புறம் நீங்கள் இருமுடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க சாமி. பழனி வர ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் திருவனந்தபுரம் வந்துட்டு திருவனந்தபுரத்துலேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது பழனிக்கு. அந்த பஸ் இல்லைன்னா நீங்கள் மதுரை வந்துட்டு மதுரை டு பழனிக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ராமேஸ்வரம் வந்துட்டு ராமேஸ்வரம் டு பழனிக்கு டைரக்ட் பஸ் இருக்குது சாமி. இதில் வேறு என்ன அப்டேட் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். திருச்சியிலேருந்து செங்கனூர் நீங்கள் திருச்சியிலேருந்து ட்ரெயினில் போனோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருச்சி டு மதுரை போயிடுங்க. மதுரையிலேருந்து செங்கனூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினை நான் புக் பண்ணிக்கோங்க சாமி. இதில் வேறு என்ன அப்டேட் கிடச்சா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நன்றி சாமி.